Hi, I am Krithika. Welcome to Besant Technologies. Last series la vandha pathinga control statement. For example, if related ana statements pathi namma discuss pannirundhom. So for example, so if na enna then vandha pathinga if else and then pathinga elif then vandha pathinga nested is. So if related ana statements எல்லாமே நாம என்ன பண்ணியிருந்தோம்னா லாஸ்ட் சீரீஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா லூப்பிங் கான்செப்ட் பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா லூப்பிங்னா என்ன தென் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லூப்பிங் இருக்குங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அன்னின் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன, அதில் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே லூப்பிங்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ லூப்பிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது சொல்லலாம். கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருக்கிற வரைக்கும் இன்னைக்கு என்னாகும் பார்த்தீங்கன்னா ரன் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப்ல என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன் கொடுப்பீங்க. கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா ஒன்ஸ் ஒரு டைம் மட்டும் இன்னைக்கு என்னாகும் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகிட்டு லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். பட் லூப்பிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருக்கிற வரைக்கும் எனக்கு என்னாகும் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா லூப்பிங் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ அதுதான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் தி ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஒன் ஆர் மோர் ஸ்டேட்மெண்ட் ரிப்பீட்லி செவரல் நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து நமக்கு என்னாகும்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருக்கிற வரைக்கும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம லூப்பிங் அப்படிங்கறத சொல்லுவோம். ஸோ இதுல டோட்டலா உங்களுக்கு டூ டைப்ஸ் ஆஃப் லூப் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா வைல் லூப் அப்படிங்கறத சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் ஃபார் லூப். வைல் அண்ட் ஃபார்க்கு ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, ஸோ வயலுங்கிறது ஒரு என்ட்ரி செக் லூப் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். ஸோ என்ட்ரி செக் லூப் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரோல் ஆகும்போது எனக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷனை வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாங்கன்னா எனக்கு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது எனக்கு ரன் ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வயல் லூப் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த லூப்புங்கிறது எனக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வயல் லூப். ஓகே, இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் பார்க்கலாம். பைத்தான் ஐடியலி ஓபன் பண்ணிக்கோங்க. நியூ ஃபைல். ஓகே, இந்த வைல் லூப் நம்ம ரன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள்ல வேல்யூங்கிறது இன்சலைசேஷன் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸோட வேல்யூ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒன்னு நான் அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ அன்னின் வந்து பார்த்தீங்கன்னா வைல் லூப் கான்செப்ட் பிரகாரம் ஸோ எனக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு இந்த நம்பர் வந்து 10 வரைக்கும் எனக்கு ரன் ஆகணும். ஸோ அப்ப இங்க கண்டிஷன் அப்படிங்கிறது நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 10. ஸோ எக்ஸோட வேல்யூ 1 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 10 வரைக்கும் எனக்கு என்னாகும்னு பார்த்தீங்கன்னா இந்த லூப் வந்து ரிப்பீட்டடாக ரன் ஆகணும். ஸோ ஃபைனலாக கோலன் கொடுத்துக்கோங்க. ஸோ கோலன் அப்படிங்கிறது இது வந்து சிண்டாக்ஸோட ரூல். ஸோ இப்போ கோலன் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னாகும்னு பார்த்தீங்கன்னா
சோ இந்த லைன்க்கு முன்னாடி சம் ஸ்பேசிங் அப்படிங்கறத எடுத்துக்குவாங்க. இந்த ஸ்பேசிங்க நம்ம என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா இன்டென்டேஷன் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். ஓகே, சோ இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு லைன் அப்படிங்கறத நான் பிரிண்ட் பண்றேன். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். சோ எக்ஸோட வேல்யூ பிரிண்ட் பண்ணிட்டு இந்த ஃபைல ஜஸ்ட் சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஸோ எனக்கு நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ என்னோட ஃபைல் நேம் வைல் ஒன் டாட் பிஒய் எக்ஸ்டென்ஷன். ஸோ ஜஸ்ட் இதை ரன் பண்ணுங்க. ஸோ ரன் பண்ணீங்கன்னா 111 எனக்கு என்னாயிட்டே இருக்குன்னா போய்கிட்டே இருக்கு. ஸோ இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு கீபோர்டில் கண்ட்ரோல் பிளஸ் சிங்கிற கீ வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா கீபோர்ட் வந்து இன்டரப்ட் ஆயிரும். சரி ஓகே, இப்போ இந்த கண்டிஷன் வந்து நம்ம எப்படி ஃபால்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 1 கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ 11 கொண்டு வந்தால் என்னால் என்ன பண்ண முடியும்னா கண்டிஷனை வந்து ஃபால்ஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த பிளேஸில் நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து 1 இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 1. ஆக்சுவலி இந்த இன்க்ரிமெண்ட் கான்செப்ட் பிரகாரம் நம்ம என்ன பண்ணலாம்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரும் யூஸ் பண்ணலாம் ஆர் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரும் நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ அது வந்து யூசரோட கன்வீனியன்ட் தான். ஸோ ஜஸ்ட் சேவ் பண்ணுங்க, தென் ரன் பண்ணுங்க. ஸோ ரன் பண்ணீங்கன்னா 1 to 10 வரைக்கும் எனக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் நம்ம பார்த்தீங்கன்னா வைல் லூப் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ 1 நான் இன்சலைசேஷன் பண்ணியிருக்கேன். வயலுக்குள்ள என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷனை நான் செக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த கான்செப்ட் பிரகாரம் நமக்கு எப்படி ரன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 1 <= 10 கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இந்த பிளாக் ஆஃப் தி கோட்குள்ள என்ரோல் ஆவாங்க. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ 1 எடுத்துக்குவாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் கூட நான் 1 நம்பரை ஆட் பண்ணி அகெயின் என்ன பண்ணியிருக்கேன்னா எக்ஸ்லயே ஸ்டோர் பண்ணிருக்கேன். சோ அப்ப இதுல எக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸோட வேல்யூ ஆல்ரெடி 1 1+1. சோ இப்போ இந்த கான்செப்ட் பிரகாரம் எக்ஸ்ல 2 வேல்யூ எடுத்துக்குவாங்க. சோ இப்போ அகைன் எனக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா கண்டிஷன் செக் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு 2 இருக்காரு. 2 <= 10 கண்டிஷன் ட்ரூ. ஸோ கண்டிஷன் ட்ரூங்கும் போது நெக்ஸ்ட் வேல்யூவா எக்ஸோட வேல்யூ 2 எனக்கு பிரிண்ட் ஆவாங்க. ஸோ இந்த கண்டிஷன் பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் 1 ஸோ எக்ஸோட வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ ஆல்ரெடி 2 இருக்காங்க. 2+1. ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 3 எடுத்துக்குவாரு. ஸோ மறுபடியும் எனக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் பிரகாரம் 3 <= 10 அகெயின் கண்டிஷன் ட்ரூ. எனக்கு இதில் போயிட்டு 3 வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ எனக்கு இந்த லூப் எது வரைக்கும் ரன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 11 <= 10 வரைக்கும் எனக்கு ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனாதான் லூப்பை விட்டு எனக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வெளியில் போகும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 11 இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த லூப் அப்படிங்கிறது ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா வைல் லூப் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 to 9 வரைக்கும் வேல்யூஸ் அப்படிங்கிறது நமக்கு இதில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏவோட வேல்யூ 1 எடுத்திருக்காங்க. 1 <= 10 கண்டிஷன் ட்ரூ.
அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏவோட வேல்யூ ஒன்னு எடுத்துக்குவாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஏவோட வேல்யூ கூட ஒன்னுங்கிற நம்பர் ஆட் பண்ணி அகைன் ஏல ஸ்டோர் பண்ணிருக்காங்க. ஸோ அகைன் எனக்கு என்னாகும் பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். 2 less than 10, 3 less than 10, up to 10 less than 10 வர வரைக்கும் எனக்கு என்னாகும் பாத்தீங்கன்னா இந்த லூப் அப்படிங்கிறது ரன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் வை லூப் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் வை லூப் அப்படிங்கிறது எப்படி ரன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சேம் இதே கான்செப்ட் தான். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம்ல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எல்லாத்தையுமே ஒரே லைன்ல நான் ரைட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வைல் கூட கண்டினியூட்டியா பிரிண்ட்ங்கிற ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கேம் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆகக்கூடிய வேல்யூவே என்ன பண்ணிக்கிறேன்னா ஸோ செமிகோல் வச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ப்ராசஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுங்க. ஸோ சேம் அதே ரிசல்ட் தான் எனக்கு என்னக்குன்னு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறது நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் வைல் லூப். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா வைலோட லூப்பில் என்ரோல் பண்ணாத நான் வைலோட கண்டினியூட்டியாக என்ன பண்ணியிருக்கேன்னா ப்ராசஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இந்த இடத்துல எனக்கு என்னாகணும்னு பார்த்தீங்கன்னா 2 வேல்யூவாக எனக்கு இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ அப்போ 2 வேல்யூவாக இன்க்ரீஸ் பண்ணணும்னா இந்த இடத்துல என்ன பண்ணிக்கோங்கன்னா எக்ஸ் பிளஸ் 2 அப்படிங்கிறது கொடுங்க. ஸோ அப்போ 1ங்கிற நம்பர் கூட 2ங்கிற நம்பர் ஆட் ஆவாங்க. அப்போ 1, 3, 5 7 அப் டு வந்து பாத்தீங்கன்னா 9 வரைக்கும் இருக்க நம்பர்ஸ் எல்லாமே எனக்கு பிரிண்ட் ஆவாங்க. சோ 1 2 9 வரைக்கும் இருக்க நம்பர்ஸ் எல்லாமே எனக்கு நான் பிரிண்ட் ஆயிருக்கு. சோ இதுதான் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் வைல் லூப் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். ஓகே, சோ நெக்ஸ்ட் லூப் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் வச்சு நமக்கு ப்ராசஸ் ஆகும். ஸோ இதுல வந்து நம்ம கண்டிஷன்ஸ்ங்கிறது எதுவும் நம்ம கொடுக்க தேவையில்லை, நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுல ஆட்டோமேட்டிக்காக ட்ராவல்ஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். ஸோ இதனுடைய சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஒரு வேரியபிள் நேம் இன் சீக்வன்ஸ். ஸோ அந்த சீக்வன்ஸ்ங்கிறது நம்ம எதை கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு எடுத்துக்கும். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் ரிலவெண்டடாக பாருங்க. ஸோ ஆக்சுவலி ரேஞ்சுங்கிற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராமேட்டிக்கா ஃபார் ஏ இன் ரேஞ்ச் ஆஃப் 3ங்கிற வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த ரேஞ்ச் ஆஃப் 3ங்கும் போது நமக்கு எப்படி எடுத்துக்கோன்னு பார்த்தீங்கன்னா 0 to 2 வரைக்கும் இருக்க வேல்யூஸ் வந்து சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்போ ஸ்டார்டிங் வேல்யூ நான் எதுவும் நான் மென்ஷன் பண்ணலை. ஸோ 3 கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல 0 to 3 வரைக்கும் நமக்கு எடுத்துக்குவாங்க. For x in range of, so in the place la na 10 ngra value na kuduthukuren, then x ngra value print pannunga, then in the file la save pannunga forloop.py. so then run panninga na 0 to 9 varaiku iruka values appingiradhu enak enna artham na
எக்ஸிக்யூட்டா இருக்கு. ஆக்சுவலி இந்த லூப் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இங்க நான் 10 ஒரே ஒரு வேல்யூ நான் பாஸ் பண்ணனா ஸ்டார்டிங் வேல்யூங்கிறது ஆட்டோமேட்டிக்கா ஜீரோங்கிறத அது கன்சிடர் பண்ணிக்கும். சப்போஸ் எந்த ஒரு வேல்யூ நம்ம கொடுக்கல அப்படின்னா, சப்போஸ் நம்ம ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல 4,10 நான் கொடுக்குறேன். இப்போ ஸ்டார்டிங் வேல்யூ 4 இருந்து எண்டிங் வேல்யூக்கு பிஃபோரா இருக்க வேல்யூஸ் வரைக்கும் எனக்கு ரன் ஆகும். ஸோ ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா 4 to 9 வரைக்கும் இருக்க வேல்யூஸ் அப்படிங்கிறது ரன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 to 9 வரைக்கும் இருக்க வேல்யூஸ். ஸோ எந்த நம்பர் நீங்க பாஸ் பண்ணினாலும் அதுக்கு பிஃபோரா இருக்க நம்பர்ஸ் வரைக்கும் எனக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த ப்ரோக்ராம்ல அந்த மாதிரிதான் ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. ஸோ ஃபார் ஏ இன் ரேஞ்ச் ஆஃப் 10,15. ஸோ அப்ப 10 இருந்து அப் டு 14 வரைக்கும் இருக்க வேல்யூஸ் வரைக்கும் எனக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இதுல எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 1, 2, 3ங்கிறது சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்ல ஸ்டோர் பண்ணிருக்காங்க. ஸோ அப்ப எக்ஸ்ல நமக்கு என்ன பாத்தீங்கன்னா 1, 2, 3ங்கிறது டைரக்டா அந்த வேல்யூஸ் வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ இதுல நான் ரேஞ்சுங்கிற ஃபங்க்ஷன்ஸ் எதுவும் நான் யூஸ் பண்ண கிடையாது. ஸோ வித்தவுட் ரேஞ்ச் ஃபங்க்ஷனோட என்ன பண்ணிருக்காங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இப்ப நான் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் இல்லாத ரேண்டமா நம்பர்ஸ் அப்படிங்கறத நான் ஸ்டோர் பண்றேன். சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் 1 by 1 உங்களுக்கு ப்ராசஸ் ஆகணும்னா அந்த இடத்துல ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ரேண்டமா நம்மளை கொடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட்ல என்ன பண்ணிக்கோங்கன்னா வேல்யூ ஸ்டோர் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்க. ரன் பண்ணீங்கன்னா ஸ்கொயர் பிராக்கெட்ல என்ன வேல்யூஸ் நான் ஸ்டோர் பண்ணிருக்கனோ அந்த வேல்யூஸ் அப்படிங்கறது எனக்கு என்ன பாத்தீங்கன்னா 1 by 1 எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா ஸ்கொயர் பிராக்கெட் இல்லாத கர்லி பிரேசஸ்ல கூட என்ன பண்ணிக்கலாம்னா வேல்யூஸ்ங்கிறது நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரன் பண்ணுங்க. ஸோ ரன் பண்ணீங்கன்னா சேம் அதே அவுட்புட் தான் எனக்கு ப்ராசஸ்ஸாக இருக்கு. பட் ஆனால் இதுல கர்லி பிரேசஸ்ல இருக்கிறதுனால நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் அப்படிங்கிறது 20, 45, 30 அப்படிங்கிறத நமக்கு எடுத்திருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து செட் பிராக்கெட் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ செட் பிராக்கெட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆர்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ கரெக்டாக வராது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அன்ஆர்டர்ல நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இது சம் செட் ஆஃப் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஸோ அப்போ ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது நீங்க கொடுக்கும்போது அந்த பிளேஸ்ல எனக்கு என்ன ஆகும்னா 1 by 1 ஒரு கேரக்டரா நமக்கு ப்ராசஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த கான்செப்ட் பிரகாரம் பெசன்ட் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஸோ பெசன்ட் டெக்னாலஜிஸ்ங்கிறது எனக்கு ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா எக்ஸுங்கிற கேரக்டரில் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். சாரி, எக்ஸுங்கிற வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ எல்லாமே 1 by 1 கேரக்டர் எனக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து வித்தவுட் ரேஞ்ச் ஃபங்க்ஷனோட நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் ஸ்கொயர் பிராக்கெட்ல ஸ்டோர் பண்ணிருக்காங்க. இப்ப பார்த்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா 1 by 1 வேல்யூஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிருந்தோம். இப்ப ஆக்சுவலி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூவா என்ன பண்ணிக்கிறேன்னா கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ் ஈக்வல் டு சி வின் சி பிளஸ் பிளஸ் வின் ஜாவா அண்ட் இன் பைத்தான். ஆக்சுவலி இதுல வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் என்ன பண்ணிருக்கேன்னா ஸ்டோர் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ இந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் டைரக்டா நீங்க அப்படியே பிரிண்ட் பண்ணுங்க. ஸோ வித்தவுட் லூப்பிங்கோட நான் பிரிண்ட் பண்ண எனக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா எக்ஸ்ல இருக்க வேல்யூஸ் அப்படிங்கிறது டைரக்டா எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ வித்தின் 1 line எனக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அஸ் ஒரு லிஸ்டா எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. பட் இது வந்து பாத்தீங்கன்னா லூப்பிங் கான்செப்ட் பிரகாரம் நான் என்ன பண்ண போறேன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். ஸோ லூப்பிங் கான்செப்ட் பிரகாரம் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா ஸோ நமக்கு 1 by 1 வேல்யூஸ்ங்கிறது பிரிண்ட் ஆகும். ஓகே, இதுல ஃபார் லூப் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார்
ஒரு டம்மி வேரியபிள். ஸோ டம்மி வேரியபிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ ஐ அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிக்கிறேன், இன். ஸோ ஆக்சுவலி இந்த எக்ஸோட வேல்யூஸ் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஐங்கிற இந்த வேரியபிளுக்கு நான் ஸ்டோர் பண்ண போறேன். ஸோ அப்ப அந்த இடத்துல என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, ரேஞ்ச் ஃபங்க்ஷன் அப்படிங்கறது யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரேஞ்ச் ஆஃப் ஆக்சுவலி எக்ஸோட லென்த்ங்கிறத நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இதுல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ லென்த் ஆஃப் எக்ஸ்ன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, நமக்கு இந்த கான்செப்ட் பிரகாரம் ரேஞ்ச் ஆஃப் லென்த் ஆஃப் எக்ஸ், ஸோ எக்ஸோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் லென்த் வந்து 4 இருக்காங்க. ஸோ அப்போ 4 அப்படிங்கிறது நமக்கு என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, ஐயோட வேல்யூவா 0, 1, 2, 3 அப்படி இந்த வேல்யூஸ் எல்லாமே நமக்கு எடுத்துக்குவாங்க. ஸோ அடுத்தது நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த வேல்யூ பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ டைரக்டாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ் ஆஃப் ஐயோட வேல்யூவா நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எக்ஸ் ஆஃப் ஐயோட வேல்யூவா நீங்க பிரிண்ட் பண்ணும்போது, எக்ஸ் ஆஃப் ஜீரோல இருக்க வேல்யூ எனக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, சிங்கிறது எடுத்துக்குவாங்க. அடுத்தது எக்ஸ் ஆஃப் ஒன்னோட வேல்யூ C++. இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுனா, 1 by 1 வேல்யூஸ்ங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ இதுக்கு பிஃபோரா பார்த்த கான்செப்ட் நம்ம என்ன பண்ணிருந்தோம்னா, வித்தவுட் ஃபார் லூப் உடன் இந்த வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணிருந்தோம். பட் இப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ணி நீங்க ப்ராசஸ் பண்ணும்போது, ஸோ அந்த பிளேஸ்ல எனக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, வேல்யூஸ் எல்லாமே 1 by 1 எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ஃபார் லூப் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலி ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து ரன் ஆகிறது தான் பாத்தீங்கன்னா ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கறது நம்ம சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் பாத்தீங்கன்னா ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ அதாவது ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மூவ் ஆகிறது தான் பாத்தீங்கன்னா ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுல டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 types of statements பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிரேக். ஸோ செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ. தென் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ். ஆக்சுவலி இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஸோ பிரேக் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரோக்ராமோட ஃப்ளோ வந்து எனக்கு என்ன பண்ணா, ஸ்டாப் பண்ணும். ஸோ அப்போ ஸ்டாப் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா பிரேக் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு பிரேக்குங்கிற சின்டாக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ரோக்ராமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணிருப்போம்னா, 1 to 10 வரைக்கும் வேல்யூஸ் அப்படிங்கிறது நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் ஏங்கிற வேரியபிள்ல. ஸோ இங்க நான் ஒரு கண்டிஷன் நான் மேக் பண்ணிருக்கேன், என்னன்னா ஏவோட வேல்யூ 5 இருக்கும் போது எனக்கு பிரேக் ஆகணும். ஸோ இப்ப இந்த ப்ரோக்ராமேட்டிக்கா நமக்கு எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபார் ஒரு வேரியபிள் நேம் இன், ஸோ ரேஞ்ச் ஃபங்க்ஷன் ஆஃப், ஸோ இந்த பிளேஸ்ல நான் என்ன பண்றேன்னா 50 அப் டு 65 வரைக்கும் என்ன பண்றேன்னா, இந்த வேரியபிள நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், எக்ஸோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 60 ஈக்குவலா இருக்கும் போது என்னோட ப்ரோக்ராமோட ஃப்ளோ வந்து என்ன பண்ணா, ஸ்டாப் பண்ணணும். ஸோ அப்ப அந்த இடத்துல பிரேக் அப்படிங்கறது யூஸ் பண்ணிக்கோங்க. சக்சுவலி பிரேக் கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 60 இருக்கும்போது எனக்கு ப்ரோக்ராமோட ஃப்ளோ வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுங்க. ஸோ இஃப் கண்டிஷனுக்கு வெளியில நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தென் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுங்க. ஸோ ரன் பண்ணீங்கன்னா 50 to 59 வரைக்கும் எனக்கு என்ன ஆகுதுன்னா, வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. 60 இருக்கும் போது எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிஷனோட ஃப்ளோ வந்து எனக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா
பிரேக் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். சோ நெக்ஸ்ட் ஒன் கண்டினியூ. சோ கண்டினியூ அப்படிங்கறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்டோட ஃப்ளோ வந்து என்ன பண்ணணும்னா ஸ்கிப் பண்ணும். சோ அதாவது பாத்தீங்கன்னா நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறோமோ அந்த கண்டிஷனை மட்டும் விட்டுட்டு சோ அதுக்கு அடுத்த இருக்க ஸ்டேட்மெண்ட்ங்கிறது எனக்கு ரிப்பீட்டடா ரன் ஆகும். அதுதான் பாத்தீங்கன்னா கண்டினியூ அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூவை நான் என்ன பண்ணிருக்கிறேன்னு பாத்தீங்கன்னா 1 to 10 வரைக்கும் நான் ப்ராசஸ் பண்றேன். சோ இப்ப எக்ஸோட வேல்யூ எனக்கு என்ன ஆகணும்னு பாத்தீங்கன்னா 3 இருக்கும்போது கண்டினியூ ஆகணும். சோ அப்ப கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா சோ அந்த 3ங்கிற வேல்யூ மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்க வேல்யூஸ் அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. சோ இதுதான் பாத்தீங்கன்னா கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். சோ சப்போஸ் எனக்கு என்ன பாத்தீங்கன்னா மல்டிபிள் வேல்யூஸ் வந்து ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல ஆர் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. சோ எக்ஸோட வேல்யூ ஈக்குவல் ஈக்குவல் 3 இருக்கும்போது எனக்கு ஸ்கிப் ஆகணும், 5 இருக்கும்போது ஸ்கிப் ஆகணும், ஆர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ ஈக்குவல் ஈக்குவல் 7 இருக்கும்போது ஸ்கிப் ஆகணும். சோ அப்ப அந்த வேல்யூஸ் எதுவுமே நமக்கு பிரிண்ட் ஆகாது. 1, 2, 3 பிரிண்ட் ஆகாது, 4, 5 பிரிண்ட் ஆகாது, 6 and 7 பிரிண்ட் ஆகாது, 8 and 9 வரைக்கும் எனக்கு என்ன ஆகும்னா பிரிண்ட் ஆகும். சோ இதுல வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா 1, 2, 4, 6, 8, 9 இந்த வேல்யூஸ் எல்லாம் எனக்கு என்ன பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஆயிருக்கு. சோ இதுதான் பாத்தீங்கன்னா கண்டினியூ அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். சோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பாஸ். சோ அதாவது பாஸ் அப்படிங்கறது எனக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா சோ ஜஸ்ட் எதுவுமே பிரிண்ட் ஆகாது, சோ ஜஸ்ட் எக்ஸிக்யூட்டட் நத்திங். சோ அதுல கொடுத்தாலும் ஒண்ணுதான், கொடுக்கலினாலும் ஒண்ணுதான். சோ பாஸ்ங்கிறது ஏங்கிற வேல்யூ 5 இருக்கும்போது எனக்கு பாஸ் பண்ணுங்க அப்படிங்கறது இதனுடைய மீனிங். சோ இப்போ இங்க கண்டிஷன் அப்படிங்கறத நான் கொடுத்துக்கறேன். சோ இஃப் கண்டிஷன், சோ அதாவது பாத்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ ஈக்குவல் ஈக்குவல் 6 இருக்கும்போது எனக்கு என்ன ஆகணும் பாத்தீங்கன்னா பாஸ் ஆகணும். சோ ஜஸ்ட் அந்த 6ங்கற வேல்யூ சேர்ந்து எனக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஆகும். சோ இதுதான் பாத்தீங்கன்னா பாஸ் அப்படிங்கற கீவேர்ட். சோ பாஸ் அப்படிங்கறது ஜஸ்ட் எக்ஸிக்யூட்டட் நத்திங். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட், பிரேக், கண்டினியூ அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். சோ இது ரிலவெண்டடான க்வெஸ்சன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா லூப்பிங் ஓரியன்டா வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரைட் எ பைத்தான் ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் தி சம் அண்ட் ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ். சோ அதாவது ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பருக்கு சம் அண்ட் ஆவரேஜ் அப்படிங்கறது கால்குலேட் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ரைட் எ பைத்தான் ப்ரோக்ராம் இன்டு டிஸ்பிளே கியூப் ஆஃப் 1 to 5. சோ 1 to 5 வரைக்கும் இருக்க நம்பர்ஸ்க்கு கியூப்ங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பரோட ரிவர்ஸ் ஆர்டர். சோ ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3, 4 அப்படிங்கிறது நான் ஒரு நம்பர் நான் கொடுத்தேனா ஆக்சுவலி அது சிங்கிள் டிஜிட் நம்பர். சோ அதை எனக்கு பிரிண்ட் பண்ணும்போது 4, 3, 2, 1 அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகணும். சோ நெக்ஸ்ட் ஒன், சோ ஒரு டேபிள் மல்டிப்ளிகேஷன் டேபிள் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இதுல பிரிண்ட் பண்ணனும். சோ ஆக்சுவலி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லூப்பிங் ரிலேட்டடான ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோஸ்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல்.